ஹே காய்ஸ், வெல்கம் டு ரஞ்சித் அண்டர்ஸ் மென்பென் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்குக்கு வேக்சினேஷன் போட போகிறோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாம்பரத்தில் இருக்கோம். நாங்கள் எப்போவுமே எங்களோட சித்தப்பா கிட்ட தான் எடுத்துகிட்டு போவோம் என்னோட பப்பியை, பிகாஸ் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரீடர், பெரம்பூரில் இருக்கார். அவர் ஒரு கெனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு, பிரத்திங்கரா கெனல்ஸ்ன்ட்டு கொளத்தூரில். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து மினியேச்சர் பின்ச்சர், ஐ மீன் இந்த ப்ரீட் அவர்கிட்ட நிறையவே வச்சுருக்காரு அவர். உங்களுக்கு வேறு எதுனா பப்பீஸ் வேணுன்னா கூட நீங்கள் அவரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அவர்கிட்ட எல்லா வைட் ரேஞ்ச் ஆஃப் பப்பீஸ் இருக்குது, ஹஸ்கிலேருந்து கிரேடியன்லேருந்து எல்லாமே வச்சுருக்காரு. அண்ட் உங்களுக்கு அரேஞ்சும் பண்ணி கொடுப்பார் அவர். நிறைய பேர் எங்கிட்ட வந்து மென்பென் பற்றி சொல்ல சொல்கிறீங்க. மென்பென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் ப்ரீட். இது வந்து மூணு வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸை வந்து ப்ரீட் பண்ணி இவங்க வந்து இந்த பர்டிகுலர் மினியேச்சர் பிரின்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க. மென்பெனோட நார்மல் சைஸ் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் வந்து மேல் டாக்ஸும், 28 சென்டிமீட்டர் வந்து ஃபீமேல் டாக்ஸும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வெயிட்டும் செக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 5 kgs தான் வரும் ரெண்டுமே. நீங்கள் ஃபீட் பண்ணுறத பொறுத்து இருக்குது. இப்போ குவாலிட்டி பப்பீஸ்க்கெலாம் அவங்க ஒரு டைப் ஆஃப் ஃபீட் பண்ணுவாங்க. வீட்டில் வளர்க்குற பப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வெரைட்டியாக ஃபீட் பண்ணுவாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லேப்ஸு, அப்புறம் கோல்டன் ரிட்ரீவர், அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து கிரேஸ் ரொம்ப அதிகம். ஏன் சொல்ல போனோன்னா, நாங்கள் மென்பென் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் லேப் தான் வாங்குறத ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு லேப்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து எங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணாங்க மென்பென் பற்றி. ஸோ நாங்கள் அதனால ஒரு ட்ரை பண்ணலான் தான் பார்த்தோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து லேபை விட இப்போ மென்பென் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் சிவாவோ கேள்விப்பட்டிருப்பீங்க. மினியேச்சர் பின்ச்சரும் சிவாவும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஆனால் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். மென்பெனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட காது வந்து எப்பவுமே பாயிண்டடாக தான் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு அது அழகே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடும் போது கேட்பாங்க, பார்க்க எலிக்குட்டி மாதிரி இருக்குன்ட்டு. பட் ஆனால் அது எலிக்குட்டிலாம் கிடையாது, இதுவும் ஒரு டாக் ப்ரீடு தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் பெரம்பூர் போகிறோம். கார் ட்ரைவில் தான் போகிறோம். என்னோடய தம்பி தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். எப்போவுமே நீங்கள் காரில் பப்பியை கூட்டிகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கேஜில் வச்சு கூட்டிகிட்டு போகாதீங்க, அது நல்லது இல்லை. மடியில் வச்சுக்கோங்க, இல்லை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு போனோம். எனக்கும் என் தம்பிக்கும் நல்ல டோஸ் விழுந்துச்சு என் சித்தப்பா சித்திக்கிட்டேருந்து. கேஜில் வச்சா வாமிட் வரும்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னி மொத்தமே மைக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மடியில் தான் இருந்தான். அப்புறம் நிறையா ஜன்னலில் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அவனுக்கும் அது ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவன் ரொம்பவே லவ் பண்ணிகிட்டு இருந்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை. நாங்கள் கிளம்பும் போது 10 மணி ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிக் சென்னையில், அதுவும் நாங்கள் சாட்டர்டே வேறு, சொல்லவே வேண்டாம். ரொம்ப வெயில் வேறு, எங்களால் முடியல. ஏசி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க காரில், பட் ஆனால் எங்களால் ஹீட் ரொம்ப தாங்க முடியல. ஏன்னா ஏசி போட்டால் மைக்குக்கு ஆகாது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஏசி போட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஜன்னல் திறந்து விட்டுட்டு இருந்தோம். மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜன்னல் ஏறி நிற்கும் போது அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. நிறைய பேர் வந்து கார்லேருந்து பக்கத்து க்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்லேருந்து மைக்குக்கு ஒரு ஹாய் சொன்னாங்க. அப்புறம் பஸ்ஸில் போகிறவங்களாம் ஈகராக அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க மைக் பண்ணுறது எல்லாத்தையும். நல்லா இருந்துச்சு இந்த மொத்த ஜேர்னியுமே. மைக் ரொம்ப என்ஜாய் பண்ணால் அப்பப்போ வந்து ஸ்டாப் பண்ணி அவர் வந்து போட்டி போகிறதுக்காக நாங்கள் பண்ணோம். அது நான் உங்களுக்கும் சொல்கிறோம், எப்போனா நீங்கள் கார் டிரைவ் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா அப்பப்போ உங்கள் பப்பியை வந்து அப்பப்போ போட்டி வந்து பண்ண வச்சுருங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ நிறைய தண்ணி குடித்தா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்போடா போன்னு ஆயிடுச்சு, அந்தளவுக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மைக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்திருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து ஹீட் கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பான். பட் ஆனால் எங்களால் சுத்தமாக முடியல. கோவில் போயிட்டு நாங்கள் பூஜை பண்ண அந்த சந்தனம் பொட்டு வந்து கிளாஸில் இருந்துச்சு, அவன் எடுக்க பார்த்துட்டு இருந்தான். ஒரு வழியாக நாங்கள் சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். மைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஷியை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம்.
ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குஷி வந்து எப்படி தெரியுமா, நம்மக்கிட்ட அவகிட்ட தைரியமாக நம்ம எந்த பப்பி வேணால் ஒப்படைச்சிட்டு போகலாம், அவள் அவ்வளோ அழகாக பார்த்துப்பா. ஒரு மதர்ஹுட் வந்து இவகிட்ட நீங்கள் நிறையவே இருக்கும். நம்ம மனுஷங்க தோத்தம் அவள் பார்த்துக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுவாள். அதை விளையாடும் போது பார்த்திங்கன்னா அவள் கால் வந்து அந்த பப்பி மேலே படாத அளவுக்கு அவள் விளையாடுவாள். ஸோ இப்போ நீங்கள் கூட பாருங்களேன், அவள் விளையாடுற அவள் கூட, பட் ஆனால் அந்த பப்பி மேலே வந்து எதுவுமே அவள் பண்ண மாட்டான், அப்படியே தள்ளி நின்று விளையாடுவா அவள். குஷி வந்து இப்போ ஒரு 7 பப்பி போட்டால். ஸோ போட்டதில் அவளுக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆச்சு. ஸோ சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் குஷியை வந்து பழைய நிலைமைக்கு பார்க்குறதுக்கு. ஸோ மைக் வந்து ஹாப்பி ஆகிட்டார். ஹாப்பி ஆகி முடிச்சுட்டு கொஞ்சம் விளையாடிட்டேன். என் சித்தப்பா வந்து அவனுக்கு வந்து ஊசி போட்டுட்டு உனி எதனா இருக்கான்னு செக் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் நெயில்ஸ் வந்து கட் பண்ணார். ஒரு வழியாக மைக்குக்கு வந்து அவரோட இன்னைக்கு கன்சல்டேஷன் முடிஞ்சிச்சு சித்தப்பா கிட்டேருந்து. வரும்போது பார்த்தீங்கன்னா நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். செம்ம டிராஃபிக்கு, வீட்டுக்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிண்டியில். மைக்குக்கு வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணலான்னு போனோம், பட் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அந்த கடை வந்து க்ளோஸில் இருந்துச்சு, எங்களால் ஷாப்பிங் சரியாக பண்ண முடியல அவனுக்கு. அதனால் நாங்கள் தேர்ட் வேக்சினேஷன் போடுறதுக்காக திரும்ப போவோம் பெரம்பூருக்கு. ஸோ பார்த்துக்கலான்னு விட்டோம். பட் ஆனால் மைக்குக்கு வந்து நாங்கள் ரெண்டு இது வாங்கினோம். ஒன்று வந்து அவருக்கு காலர் ஒன்று வாங்கினோம், அப்புறம் அவருக்கு ஸ்விங் பெட் ஒன்று கடையில் இப்போ ரெடிமேடாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட ஸ்விங் பெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ். இது வந்து பூனைக்காக டிசைன் பண்ணது, பட் ஆனால் மைக் வந்து பார்த்தீங்கன்னா பூனை சைஸை விட கம்மி தான். அதனால் நாங்கள் வந்து அவனுக்கு இதை வாங்கிட்டோம். என் தம்பி வந்து இதை அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்தான் எனக்கு. பார்த்தீங்கன்னா அதில் அழகாக அந்த லாக்கெல்லாம் இருக்குது, ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், ஈஸியாக நம்ம போ. இந்த மாதிரி ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எந்த டாக்ஸுமே நான் ஊஞ்சலில் தூங்கி பார்த்தது கிடையாது, பட் ஆனால் மைக் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊஞ்சலில் தான் தூங்குவார். ஊஞ்சல் இல்லைன்னா அவன் தூங்க மாட்டான், நைட்டெல்லாம் முழிச்சிக்கிட்டு இருப்பான் அவன். இப்போ பார்த்திங்கன்னா மைக் அவரோட ஊஞ்சல் கட்டின உடனே அதில் என்னம்மா அழகாக ஏறுறான்னு பாருங்கள். ஏறி முடிச்சுட்டு அழகாக அதில் உட்காந்துக்கிட்டே நான் ஒரு லுக் விடுவான், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் அவன் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான், அப்புறம் போக போக அவனுக்கே பழகிடுச்சு. ஸோ அவனுக்கு வந்து நம்ம காட்டணும் இப்படி ஏறுப்பாப்பா அப்படின்ட்டு அவன் கரெக்டாக அது மாதிரி ஏறிடுவான். இப்போ உட்காந்துட்டு ஒரு லுக் விடுவான் பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்கவே. அப்பப்போ உங்கள் டாக்ஸ் எதனா இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா அப்பப்போ அது அவங்கள வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், குட் பாய் சொல்லுங்கள், அப்புறம் நிறையா பெல்லி ரப்ஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அவரோட ஊஞ்சலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவர் பால்ஸ் போட்டோம், அப்புறம் அவரோட போன் ஒன்று போட்டோம். அப்படியே அவன் கடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக வேறு இருந்தான், ஊசி வேறு போட்ட எஃபெக்ட். ஊசி போட்டாலே அவன் வந்து ஒரு 3 நாளைக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 2-3 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்த ஃபேமிலியும் மைக்கோட தான் இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வந்தால் அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப போரிங்காக போச்சான், ஏன்னா வீட்டில் ஒரு ஆள் இல்லாத ஒரு ஃபீல் இருந்துச்சா எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா வேறு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்போ மைக் வருவோம் மைக் வருவான்ட்டு. மைக் வந்ததும் அவங்க ஒரே சந்தோஷம். ஸோ கூடவே உட்காந்துட்டு இருந்தாங்க மைக்குக்கு. மைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக ஆகிடுச்சு அவர் வந்து ஏறி நின்று என்னை கூப்பிடுறதுக்கு. இப்போ வந்து அவன் ஈஸியாக கேஜ் விட்டு வெளியே குதிக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். கொஞ்சம் பயப்புல எதை பார்த்தாலும் கடிப்பான், இப்போல்லாம் எங்களை கடிக்கிறத விட்டுட்டான். ஸோ இப்போ வந்து எல்லாமே அவர் வந்து பாலு, இந்த கம்பி, இந்த கேஜ் கேஜில் இருக்கிற இந்த இந்த சின்ன சின்ன கம்பிங்கெல்லாம் கடிக்க ஆரம்பிக்கிறான். அவனை வந்து நாங்கள் சொல்கிறோம், பட் அவன் கொஞ்சம் கேட்பான், அப்புறம் திடீர்னு கேட்க மாட்டான். இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா ஒரு 3 நாளைக்கு நாங்கள் கேஜில் தான் வச்சுருப்போம், அவனை நாங்கள் வெளியே விட மாட்டோம். ஏன்னா வேக்சின் போட்டதுனால, ஏன்னா அவன் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப பயம். அதனால அவன் 3 நாளைக்கு வச்சுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறான் அவன் வெளியே விடு என்ன விளையாடணுன்ட்டு, பட் ஆனால் நான் வெளியே விட மாட்டேன். அப்பப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவான், ஒரு மாதிரி குழந்தை மாதிரி கூப்பிட்டு எங்களை திறந்து விடு அப்படின்வான். பட் ஆனால் நாங்கள் 3 நாளைக்கு நாங்கள் அவனை கண்ணு கருத்தமாக பார்த்துக்கணும். அவனை வேக்சின் போட்டு
உடனே நம்ம வந்து அவரோட டயட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கக்கூடாது, நாங்கள் வெறும் ஃபுட்டு மட்டும்தான் கொடுக்குறோம், ராயல் கேனன் அண்ட் செர்லாக் ஃபீட் பண்ணுறோம் அவனுக்கு, அதை தவிர்த்து நாங்கள் வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம், மூணு வேக்சின் போட்டு பிறகுதான் அவருக்கு வந்து நாங்கள் சிக்கன் கொடுக்கலாம் ரைஸ் கொடுக்கலான்னு அவர் எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எங்கள் சித்தப்பா சொல்கிறபடியே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வேக்சின் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து நார்மல் ஃபீட் பண்ணுறபடியே ஃபீட் பண்ணுங்கள், இன்கேஸ் நம்ம வேறு எதுனா புதுசாக ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்தோம்னா வேக்சின் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு அது அந்த சயின்ஸ்லாம் எனக்கு தெரியாது, என் சித்தப்பா சொல்கிறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வேக்சின் போட்டுட்டு உங்கள் டயட் எதுவும் மாற்றாதீங்க, அப்படியே வச்சு வைங்க. ஒரு தேர்ட் வேக்சினுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வந்து உங்கள் நார்மல் இது நீங்கள் ஃபுட் டயட்டை மாற்றலாம். ஸோ இம்மைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு வேக்சின் போடுறோம், ப்ளஸ் ஒரு ராபிஸ் வேக்சின் போடுறோம். ஒவ்வொரு வேக்சினுக்கு வந்து 21 டேஸ் இன்டர்வல் கொடுத்து கொடுத்து நாங்கள் போடுறோம். இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா பப்பியை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது. ரொம்ப உங்களுக்கு பப்பி மேலே ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தொடச்சி விடுங்க, சுடு தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டு நல்லா தொடச்சி விடுங்க. தொடச்சிட்டு அப்புறம் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஜான்சன்ஸ் பேபி பவுடர் இருந்ததா கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிடுங்க, உங்களுக்கு பப்பி மேலே அந்த ஸ்மெல் போயிடும். நான் மைக்குக்கு அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். மைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் வாங்கினோம், ஃப்ளாரசன் கலரில் என் தம்பி வாங்கிட்டு வந்தான், அவனுக்கு இந்த காலர் ரொம்ப பிடிச்சிச்சுன்ட்டு நாங்கள் அந்த பெல்லை வந்து கட்டிட்டோம். ஏன்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் எது கண்ணில் கடிச்சாலும் எடுத்து முழுங்கிடுறான், என் பெல்லு வேறு ரொம்ப சின்னதாக வேறு இருந்துச்சு, அவன் ஈஸியாக சாப்பிட்டுடுவான். அதனால் மைக்குக்கு வந்து அந்த பெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காலரை மாட்டி விடுறோம். ஏன்னா இந்த காலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட்டில் வந்து நல்லா எவிடெண்ட்டாக தெரியுது கொஞ்சம் அவன் எங்கே இருக்கான்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்கு வந்து நாங்கள் காலர் போட்டுட்டோம். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து காலர் போடாமலே வச்சுருந்தோம், அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் பப்பியை வந்து 3 மந்த்ஸுக்கு காலர் போடாமல் வச்சு வைங்க. ஸோ 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு மைக்குக்கு, ஸோ அதனால் நாங்கள் இப்போ தான் காலர் போடுறோம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அது ரொம்ப உறுத்துச்சு, அவனுக்கு அது ரொம்ப வியர்டாகவும் இருந்துச்சு, அப்புறம் அவன் ரொம்ப ஸ்க்ராச் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் அவனுக்கு அது பழகிடும், 2 டேஸ் மட்டும் அவன் அந்த மாதிரி கொஞ்சம் வைல்டாக இருந்தான் அந்த காலர் போட்ட உடனே, அப்புறம் நார்மல் ஆகிட்டான். மைக் இப்போ கொஞ்சம் அழகாக தெரியுறான் எங்களுக்கு அந்த காலர் போட்ட உடனே. எப்பவுமே ஒரு காலர் கட்டுறீங்கன்னா அந்த காலருக்கும் கழுத்துக்கும் 2 ஃபிங்கர்ஸ் உண்டான இடைவெளியை விட்டுட்டு நீங்கள் கட்டுங்க, ரொம்ப டைட்டாக கட்டாதீங்க, அப்புறம் பப்பிக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அதுவும் பார்த்த ஒரு மேஜர் பாயிண்ட் டு பி நோட்டட், நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அந்த காலர் அவனுக்கு. அண்ட் மோரோவர் அவன் வந்து அது எடுக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, அது தலைக்கு வெளியவும் வரக்கூடாது. வேக்சின் போட்டு ஒரு 3 நாள் நல்லா மானிட்டர் பண்ணுங்கள் பப்பியை. நாங்கள் வேக்சின் போட்ட உடனே நாங்கள் வந்து டிவார்மிங் பண்ணிவிடுவோம், மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் டிவார்மிங் பண்ணிவிடுவோம் பப்பிக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது February 14th வேலண்டைன். ஸோ என்னோடய வேலண்டைன் பார்த்தீங்கன்னா மைக். ஸோ அவனுக்கு வந்து இந்த ஒரு ஹார்டின் போட்ட ஒரு பில்லோ அவனுக்கு கொடுத்தோம், பட் பிசாசு அதை கடித்து அதை நார் நாராக எடுத்துட்டான் அவன், அதனால அந்த பப்பி எடுத்து அந்த பில்லோவை எடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் விளையாடட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, ஸோ அதனால் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் அந்த குஷனை கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அந்த குஷனை அவன்கிட்ட வந்து பிடுங்கிட்டோம். எதை சாஃப்ட்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப அது அந்த கடிக்கிற சென்சேஷன் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது, அதனால் அதை கடிச்சிக்கிட்டு இருப்பான், கடிச்சிட்டு விளையாடிட்டு இருப்பான். நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் கடிக்க கடிக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அழகாக ஆகும்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு, உங்கள் ப்ரெஷியஸ் டைம் எனக்கும் மைக்குக்காக ஒதுக்குனதுக்கு. உங்களுக்கு எதனா மைக் பற்றி தெரியணுமோ இல்லை மென்பென் பற்றி தெரியணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இன்கேஸ் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை.